Now we'll discuss the section 45, subsection 5. Compulsory acquisition. Compulsory acquisition. Government வந்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை கம்பல்சரி அக்வயர் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாக்க அந்த கம்பல்சரி அக்விசேஷன் வில் பி கம்மிங் அண்டர் ட்ரான்ஸ்ஃபர். இதுல சேல் கன்சிடரேஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்க காம்பன்சேஷன் பேயபிள் இஸ் எ சேல் கன்சிடரேஷன். தேர்ட், பீரியட் ஆஃப் ஹோல்டிங் அப்படிங்கிறது என்னன்னா அப் டு த டேட் ஆஃப் கம்பல்சரி அக்விசேஷன் என்னைக்கு நடக்குதோ அது வரைக்கும் கவர்மெண்ட் என்னைக்கு எடுத்துக்கிறானோ அந்த டேட் வரைக்கும் எடுத்துக்கணும். இண்டெக்ஸேஷனும் அது வரைக்கும் தான் பண்ணணும். ஃபோர்த், டாக்ஸபிள் இயர் எந்த வருஷம் அப்படின்னு சொன்னாக்க த இயர் இன் விச் யூ ரிசீவ் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். எப்போ அந்த இன்ஸ்டால்மெண்ட் வருதோ அந்த டேட்டில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆர் ஆன் த டேட் ஆஃப் ரெசிட். ஆன் ரெசிட் ஈவன் எ ஸ்மால் பார்ட், ஈவன் எ ஸ்மால் பார்ட் டாக்ஸ். ஃபிஃப்த், ஓகே, ஈவன் அ ஸ்மால் ஃபார்ம். ஸோ கவர்மெண்ட் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை கம்பல்சரி அக்வயர் பண்ணிட்டாங்க, அப்போ சேல் கன்சிடரேஷனுங்கிறது கம்பல்சரி அக்விசேஷன், அதுக்கு கொடுக்குற காம்பன்சேஷன் தான் சேல் கன்சிடரேஷன். பீரியட் ஆஃப் ஹோல்டிங் வந்து என்றைக்கு அக்வயர் பண்ணானோ அந்த டேட் வரைக்கும். ப்ராப்ளி 2015 அக்வயர் பண்ணியிருப்பாங்க, 2019 தான் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா யூ ஹவ் டு டாக்ஸ் இட் ஒன்லி ஆன் 2019. ஆனால் பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கும் இண்டெக்ஸேஷனும் 2015 முடிஞ்சிருது. அண்ட் டாக்ஸ் இந்த இயர் இன் விச் யூ ஆர் ரிசீவிங் ஃபுல் அமௌண்ட்டில் ஒரு பார்ட் அமௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வச்சிங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் அந்த வருஷத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஃபோர்த், சிட் கிளியர். ஃபிஃப்த், என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் the enhanced compensation. Okay, ina kuduthirukkara compensation 10 lana government kitta na kekkuren and in the incident court la kondu poren. If I take that incident to the court, then what happens? Any extra amount you are receiving as per the court order will be the sale consideration minus any legal expenses incurred will be the capital gain. Appadi enhance pannadhu subsequent reduce pannitaanga appdi sonnaaka thirumbum court la yaar porar ipa government poran. சார் இது ரொம்ப ஜாஸ்தி சார், இந்த இதெல்லாம் நம்மளால் கட்ட முடியாது சார், எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. சரி ரெடியூஸ் பண்ணிக்கோ. அப்போ தென் யூ ஹவ் டு ரீ கம்ப்யூட் அண்டு ரீபே ஆர் ரீக்ளைம் த டாக்ஸ் எனி திங் இஃப் யூ ஹவ் பெய்ட். ஓகே, ஸோ ஒரிஜினல் கேஸில் பொறுத்த வரைக்கும் சேல் கன்சிடரேஷன் விச் இஸ் நத்திங் பட் காம்பன்சேஷன் ரிசீவ் ஃப்ரம் த கவர்மெண்ட் மைனஸ் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனோ காஸ்ட் ஆஃப் அக்யூசேஷனோ டிபெண்டிங் அப்பான் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் இம்ப்ரூவ்மெண்ட். லெஸ் பண்ண பிறகு இருக்கிறது லாங் டேர்மோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோ லாஸோ நமக்கு வரலாம். இது ஒரிஜினல். என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் வரும்போது என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் காம்பன்சேஷன் 10 ரைஸ் பண்ணீங்கன்னா என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் த இயர் இன் விச் யூ ஆர் ரிசீவிங் தட் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் வில் பி யுவர் சேல் கன்சிடரேஷன் minus any legal expenses you have incurred can be deductible. Legal expenses, okay, balance is long term capital gain. Suppose idhula edavadhu loss vandirukku appdi sonna andha loss inga set up pannikalam, carry forward agra loss ah irundhal inga set up pannikalam. Revision of enhanced compensation ah irundhal revision of enhanced compensation திரும்ப நம்ம இதை ரிவைஸ் பண்ணுறோம். என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன் சொன்னால் த ரிவைஸ்டு காம்பன்சேஷன் ஃப்ரெஷ்ஷாக ரீகம்பீட் பண்ணோம். ரிவைஸ்டு காம்பன்சேஷன் இஸ் த சேல் கன்சிடரேஷன் மைனஸ் லீகல் எக்ஸ்பென்சஸ். இந்த டயத்தில் பண்ணதும் இந்த ரிவிஷன் அப்போ திரும்ப கோர்ட்டில் யார் போனார், கவர்மெண்ட் போயிட்டு இருக்கிறார், நான் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு லீகல் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கிறேன், அது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். These two will be deductible from the revised this value. This will be the long term capital gain. But neenga long term capital gain say 25 lakh rupaya adu potaach 10 la sonninga 35 maathna or 10000 10 lakh extra varudhu adukku legal expenses or 50000 poichu 10 lakh minus 50000 poichuna 9.5 lakh rupaya neenga tax kattninga.
கவர்மெண்ட் திரும்பவும் கோர்ட்டுக்கு போனவுனே, அந்த பத்து லட்சத்தை இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு, ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ், தேர்ட்டி ஃபைவ் வேண்டாம் தேர்ட்டின் ரெடியூஸ் பண்ணிட்டான். அப்படின்னா யூ ஹவ் டு ரீகம்ப்யூட் வித் ஃபைவ். இங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க? பத்தாயிரம் ரூபாய். சரி, ஐம்பதாயிரம் ரூபாய். இங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க? இருபதாயிரம் ரூபாய். ஸோ இதுக்காக ஒரு ஐம்பது ரூபாய், இதுக்காக ஒரு இருபது ரூபாய், ரெண்டும் சேர்த்து எழுபதாயிரம் ரூபாய் நீங்க லெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 4.3. ஸோ ஒரிஜினல் இன்க்ரீஸ்டு, அதுக்கு ஒரு 0.5, 9.5. இப்போ ரிவைஸ் பண்ணும்போது 5, இந்த 0.5 டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 0.2 செலவு பண்ணனா 0.7 போயிடுது. ஸோ 5 - 0.7 போச்சுன்னா 4.3. நீங்க 9.5க்கு டாக்ஸ் கட்டிட்டீங்க, திரும்ப கோர்ட் ஆர்டர் படி ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆனால் இதுதான் வருது. பட் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, 9.5க்கு கட்டியிருக்கிறீங்க. தென் வாட் யூ கேன் டூ, ரீகம்பீட் பண்ணதை பேஸ் பண்ணி நீங்க டாக்ஸ் கட்டினதை ரீஃபண்ட் கிளைம் பண்ணிக்கலாம் வித்தின் 4 இயர்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் கோர்ட்ஸ் ஆர்டர். கோர்ட் ஆர்டர் போட்ட அந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து 4 ஆண்டுகளுக்குள்ளார நீங்க திரும்ப வாங்கிக்கலாம். திஸ் வாட் அபவுட் த கேசஸ், ரைட்? வில் சி அன் இல்லஸ்ட்ரேஷன் நவ். கமான், காப்பி இட்.